ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்த மாதிரி தான் நம்ம நியூஸ் பேப்பரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான், ரீயூஸ் பண்ணால் என்னென்ன மாதிரியான விஷயங்களாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரை வச்சு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோட்டோ டைப் டேபிள் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த டேபிள் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்த நியூஸ் பேப்பர் வச்சு அதுக்கு ஃபுல் டெக்கரேஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பென் ஸ்டாண்ட், ஓகேங்களா, அதனால தான் இங்கே ஒரு கேப் இருக்குது. பென் ஸ்டாண்டால் தான் இங்கே ஒரு கேப் இருக்குது. ஓகேங்களா, வந்து ஒரு ஃபோட்டோ டைப் டேபிள், ஓகேங்களா, இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன நியூஸ் பேப்பர் வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, இந்த ஃபோட்டோ டைப் டேபிள், அதுக்கப்புறம் ஒரு சிசர், அண்ட் தென் ஃபெவிகால், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்டிக், பேம்பூ ஸ்டிக். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது நியூஸ் பேப்பர், இது அவ்வளோதான் வேணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் வந்து நாலாக கட் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாலாக கரெக்டான சைஸில் நாலாக வந்து கட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாலாக கரெக்டாக மடிச்சுக்கோங்க, கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இந்த ஃபோல்ட் பண்ணி நாலாக நல்லா மடிச்சுக்கோங்க. நல்லா மடிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை கட் பண்ணோம். ஆல்ரெடி நாலான வர மாதிரி கட் இது வச்சு மடிச்சு வச்சுட்டேன். இது கட் பண்ணால் மட்டும் வேலை முடிஞ்சிச்சு. அதுங்க இந்த மாதிரி கரெக்டாக நாலாக மடித்து முடிச்சுடுங்க. இந்த மாதிரி நாலு பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா பேப்பரையும் உங்களுக்கு எவ்வளோ பேப்பர் தேவைப்படுதோ அவ்வளோ பேப்பர் நாளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. பேப்பர் மட்டும் வச்சுட்டு இந்த பேம்பு ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பேம்பு ஸ்டிக்கை வச்சுட்டு இந்த கார்னரில் வச்சுக்கணும். இந்த கார்னரில் வச்சுட்டு நம்ம வந்து ரோல் பண்ணணும். ஓகேங்களா, அப்புறம் கார்னர் ரோல் பண்ணும்போது கரெக்டாக அந்த கார்னரில் வந்துட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க போதும். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன முடிஞ்சு, இதை அப்படியே ரோல் பண்ண வேண்டியது தான். இந்த பேம்பு ஸ்டிக்கோட பேம்பு ஸ்டிக் மேலே வந்துட்டு நீங்கள் இது பண்ணி கம் வச்சு அப்ளை பண்ணிடாதீங்க. பேம்பு ஸ்டிக் மேலே கம் அப்ளை பண்ணக்கூடாது. பேம்பு ஸ்டிக் மேலே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா பேம்பு ஸ்டிக் எடுக்க முடியாது. நம்ம பேம்பு ஸ்டிக்கை ரிட்டன் வந்து எடுத்துருவோம். அதை ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரியே ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கடைசியாக காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இதே சைஸுக்கு மடித்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது சுருட்டி அந்த பேம்பு ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கணும். எல்லாமே ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அதாவது அந்த அரவுண்ட் டயா வந்து எல்லாமே ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மித்தபடிக்கு லென்த்தெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் கட் பண்ணிடணும். அதனால் டயா மட்டும் எல்லாமே ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ப்ரோட்டோடைப் டேபிள், இந்த டேபிள் எடுத்துகிட்டு இந்த டேபிளை நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். என்னென்னா, இந்த ஸ்டிக்ஸை இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இந்த இதெல்லாம் வச்சு அப்படி டெக்கரேட் பண்ண போகிறோம். அடுத்த அதான் இருக்க போது பாருங்கள். இதை முடிச்சுட்டு இப்படி இருக்குங்க அப்படி. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அப்படியே ஒவ்வொன்றா லைனாக வச்சு நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும். இதே மாதிரி லைட் இதே மாதிரி வைக்கணும். இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தென் அந்த நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் வச்சு அந்த இது வச்சுட்டு ஒட்டிட்டு ரிட்டன் இப்படி எட்ஜஸ் ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி எவ்வளோ உங்களால் அந்த இதில் வருதோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி லைனாக வச்சுட்டே போயிட்டே இருக்கேன்னா, இதை நான் டக்குன்னு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபினிஷிங்காக பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் வந்து என்னென்னா கரெக்டாக க்ளூ ஒட்டாமல் இதாக வச்சு டக்குன்னு பண்ணால, இது நீங்கள் என்னென்னா ரோல் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் க்ளூவெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாகவே இருக்கும். சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்குள்ளே ட்ரா மாதிரி ஒரு செட்டப் மாதிரி வச்சுருப்பேன். இதுக்குள்ளே தான் பேப்பர் கிளிப் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பேன். அதனால் இந்த இது எதுவும் பண்ணலாம் நான். இந்த சைடு எல்லாமே இப்படி தான் இருக்கும். மேலே ஏன் எதுவுமே பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே நான் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிற பென் ஸ்டாண்ட்னால எதுவும் பண்ண வேணாம், இதுக்கப்புறமா ஏதாச்சும் யோசிச்சு வேறு ஏதாச்சும் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இருக்கும். இனிமேல் இது இந்த இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்புறம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகே வந்துடும். இதே மாதிரி வீடியோஸ் உன்னை தொடர்ந்து வரும். நியூஸ் பேப்பரை வச்சு என்ன மாதிரியான விஷயங்களாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோலலாம் சொல்கிறேன். இது இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னா, இந்த வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இல்லாட்டி வேறு என்னென்ன பண்ணலாம், நம்ம வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றுறதுக்கு வேறு என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்காக பண்ணுறேன். ஓகே கைஸ், ஐ சி யூ லெட்டர், பாய்.